அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போற கணக்கு எந்த இரு அடுத்தடுத்த மிகை முழுவும் சார் பகா எண்கள் என நிறுவுக இந்த கணக்கு பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் எண்களும் தொடர் வரிசைகளும் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றுல கணக்கு எண் பத்தாவது கணக்காக வந்திருக்கு இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் முதல்ல இரண்டு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் அப்படிங்கிறத எக்ஸ்னு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம் ஏன்னா இரண்டு அடுத்தடுத்த எண்களானது ஒரு நம்பரை விட இன்னொரு நம்பர் ஒன்று அதிகமாக இருக்கும் ஸோ மொதல் நம்பரை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டால் அடுத்த நம்பர் கண்டிப்பாக எக்ஸ் ப்ளஸ் தான் இருக்கும் சரி இப்போ இந்த எக்ஸும் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னும் சார் பகா எண்கள் அப்படின்னு நிறுவனம் சார் பகா எண்கள்னால் என்ன இரண்டு எண்களை எடுத்துக்கும் போது அதனுடைய மீ போ வானது இருக்கணும் ஸோ இப்போ இந்த இரண்டு எண்களுக்கும் நாம் மீ போ கண்டுபிடிக்க போகிறோம் இதற்கு நாம் யூக்ளிடினுடைய வகுத்தல் விதியை பயன்படுத்த போகிறோம் யூக்குளினுடைய வகுத்தல் விதியை பயன்படுத்தணும்னா கொடுத்துருக்கிற இந்த ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு நமக்கு தெரியணும் அப்போ இங்கே எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படிங்கிற இந்த நம்பர் பெரிய நம்பர் எக்ஸுங்கிற நம்பர் சின்ன நம்பர் ஸோ இப்போ நாம யூக்குலடியினுடைய அடிப்படை வகுத்தல் விதியை பார்ப்போம் ஏ ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர் இதில் ஏங்கிறத எதை நாம சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இருக்கிற நம்பர்ல ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பரோ அதை தான் சூஸ் பண்ணிக்கணும் எக்ஸ் பிளஸ் ஒன்று அடுத்தது பண்ணிக்கணும் அப்படின்னா எது சின்ன நம்பரோ அது இப்போ வகுப்படும் எண்ணையும் வகுக்கும் எண்ணையும் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் இப்ப இதை வச்சுக்கிட்டு நம்ம கியூ அதாவது ஈவையும் ஆர் அதாவது மீதியையும் கண்டுபிடிக்கணும் இப்ப இங்க எக்ஸ் இருக்கு எக்ஸ் ஒரு வாட்டி பெருக்கனா நமக்கு எக்ஸ் கிடைக்கும் அப்போ மீதி இங்கே எக்ஸு இருக்குது நான் அந்த எக்ஸை கொண்டுட்டு வந்துட்டேன் அப்போ மீதி இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் ஒன்று இருக்குது அதனால் ஆறுங்கிறது ப்ளஸ் ஒன்று ரொம்ப எளிமை தான் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறத நான் எக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு பெருக்கல் ஒன்று மட்டும் சேர்த்துருக்கேன் ஏன்னா எக்ஸோட ஒன்னை பெருக்கணும்னா என்ன தான் கிடைக்கும் எக்ஸ் தான் கிடைக்கும் ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன்று அப்படிங்கிறத எக்ஸ் இன்ட்டு ஒன்று பிளஸ் ஒன்று அப்படின்னு பிரிச்சு எழுதியிருக்கேன் எதுக்குன்னா இந்த பிக்யூ பிளஸ் ஆர் அப்படிங்கிற மாடல் வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த ஸ்டெப்பை வச்சுக்கிட்டு நம்மளால மீப்போவை சொல்ல முடியாது ஏன்னா இங்கே ஆர் அப்படிங்கிறது ஜீரோவாக வரலை ஸோ இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப்பு திரும்ப கண்டினியூ பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்புல எது பி ஆ இருக்கோ அதை நாம் அடுத்த கணக்குக்கான ஏயா மாத்திக்கணும் ஸோ அடுத்த கணக்கினுடைய ஏ எக்ஸ் அதே போல இந்த கணக்கில் எது ஆராய இருக்கோ அதை அடுத்த கணக்கினுடைய பியா மாத்திக்கணும் ஸோ இங்க ஒன்று இப்ப நம்ம q கண்டுபிடிக்கணும் ஒன்னோட எதை பெருக்குனா எக்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கணும் ஒன்னோட x பெருக்குனா எக்ஸ் வரும் அப்ப எக்ஸ் வந்துடுச்சு அப்ப ஆறு என்னவா இருக்கும் ஜீரோவா இருக்கும் ஸோ ஆறு ஜீரோ எனக்கு கிடைச்சிருச்சு அப்ப இந்த ஸ்டெப்ல என்னால மீப்போவை கண்டுபிடிக்க முடியும் அப்ப இந்த கணக்கினுடைய மீப்போவ அப்படிங்கிறது இந்த லாஸ்ட நம்ம போட்ட கணக்கினுடைய பி எது பி ஒன்னு அப்ப இந்த தான் மீப்போவ நான் ஏற்கனவே சொன்னேன் இரண்டு எண்களினுடைய மீப்போவ ஒன்னா இருந்தா அந்த இரண்டு எண்களும் சார் பகா எண்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி వణకం